ஆய்வு டூ போடும் கொஞ்சம் மூடு. இது வந்து கடுவு தான், தனியாக கலர் டிஃப்ரென்ஷியல் ஆகிறது தெரியறதுக்காக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடுவேன்ச்சா, ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாக தெரியணும்ல. ஆ போதும், தண்ணி ஊற்றுங்க, ஊற்றுக்கணும், நல்லா ஊற்றுங்க. ரைட், தெரியுதா? யாருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து இப்படி பண்ணுறேன். இப்போ கடுகும் தண்ணியும் கலந்து சுற்றுதா, புரியுதா? என்னுடைய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, கடுகையும் தண்ணீரையும் தனியாக பிரிக்க வேண்டும், கடுகு அடங்கி கண்ணீர் தண்ணீர் தெளிவடையணும். இதுதான் என்னுடைய டார்கெட்டு, எய்ம்மு. நான் என்ன பண்ணுறேன், எப்படியாச்சும் கடுகையும் தண்ணியும் தெளிய வைக்க வேண்டும், தண்ணீரை தெளிய வைக்க வேண்டும், எப்படியாச்சும் தண்ணீரை தெளிய வைக்கணும்னு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியே மேட்ரு முடிஞ்சிருது. சரி, நீங்கள் கண்டுபிடிங்க, அது நீங்கள் தான் சொல்லணும், அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஏதோ ஒன்று தெளிய வைக்க முயற்சி பண்ணால் தெளியுமா, அடுத்த கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நெக்ஸ்ட்டு கலக்கிறது என்ன, கலக்கிறதின் நோக்கம் என்னென்னா, தண்ணீர் தெளிய வேண்டும், கடுகு படிய வேண்டும், புரிஞ்சுதா? ஆனால் நான் என்ன சொன்னேன், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும், தண்ணி தெளியணும். தண்ணி தெளியுமா? என்ன பண்ணால் தெளியும்? அடுத்தது எதை ஸ்டாப் பண்ணும்? எதை ஸ்டாப் பண்ணும்? கலக்கிறத ஸ்டாப் பண்ணும், கரெக்டாக? கலக்கிறதுனா என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? இல்லை இல்லை இல்லை, இங்கே 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 உதாரணத்துக்கு வரும், கலக் அவ்வளோதான், அவ்வளோதான். சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கையை ரிமூவ் பண்ணால் ஸ்பூன் ஒரு ஓரமாக போய் நின்றுக்குது. சுழன்று கொண்டிருக்கும் தண்ணீர் சுழற்சி மொல்ல மொல்ல நிறுத்து நின்றுக்குது. சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த மிதந்துக்கிட்டு இருந்த கடுவு படிந்து விடுகிறது, தண்ணீர் தெளிந்து விடுகிறது. தண்ணீர் தெளிவடைவதற்கு முயற்சி தேவையா தேவையில்லையா? அதான் கப்பூரன்ட்டேன். ஸோ இந்த தண்ணீர் தான் என்னுடைய மனம், இந்த கடுகு தான் எண்ணங்கள் உணர்வுகள், இது வந்து அறிவு. அறிவை வச்சு என்னுடைய மனசை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி எண்ணம் மட்டும் வரவே கூடாது, தப்பு தப்பாக வருது, இந்த மாதிரி ஃபீலிங் வரக்கூடாது, வரவே கூடாது, நெகட்டிவ் எண்ணம் மட்டும் வரவே கூடாது, கோபம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, பேராசை வரக்கூடாது, ஐயோ சிங்க சிங்கமாக வருது, இதை மட்டும் எப்படியாவது சரி பண்ணிட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வு, இதை ஒன்று ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டாகக்கூடிய கிண்டி என்ன ஆகிறோம், கை தான் வலிக்கும், தண்ணி தெரியாது, கை தான் வலிக்குமோ தவிர தண்ணி தெரியாது. நாய்க்கு மயக்கம் வந்து அன்கான்சியஸாக போச்சு, கை வலிச்சு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அது அப்படி தான் உண்ணுமா, நீங்களே ஜென்டிலாக விட்டுருவீங்களா? விட்டுருங்க, அவ்வளோதான், சரிதானா? அது எப்படி கூட சிரிச்சிங்க, மேட்ரு முடிஞ்சுது. அதாவது என்னென்னா, என் மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளை கோபதாபங்களை எதை கூட என்னால் என்ன பண்ண முடியாது, அறிவை வச்சு சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக விளங்குறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள், சரியா? ரைட்.